every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம். நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது பாஜகவின் கனவு திட்டங்களில் ஒன்று. அதன் ஒரு பகுதியாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை தற்போது செயல்படுத்த மத்திய அரசு முயன்று வருகிறது. இதுகுறித்து கடந்த June 7 அறிக்கை வெளியிட்ட பாஜக தலைவர் எல் முருகன், தெலுங்கானா மாநிலம் இச்சம்பள்ளியில் இருந்து கல்லணை வரை 1165 கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்படுகிறது. 86,000 கோடி ரூபாயிலான இத்திட்டத்தை செயல்படுத்தி நிறைவேற்றுகிற போது தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 100 TMC தண்ணீர் கிடைக்கும். குழு அமைக்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம் என்று எதிர்மறையாக சிந்திக்காமல் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். தமிழகத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவு அளித்தாலும் சில சூழலியலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது ஏன்? கோதாவரி ஆறானது தென்னிந்தியாவில் பாயும் முக்கிய நதிகளில் ஒன்று. அந்த நதி மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக் அருகில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ட்ரிம்பகேஸ்வர் என்ற இடத்தில் உற்பத்தியாகிறது. மகாராஷ்டிராவில் இருந்து தெலுங்கானாவுக்குள் புகுந்து 1450 கிலோமீட்டர் சளைக்காமல் ஓடிவரும் கோதாவரி ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் நரசபுரம் எனும் இடத்தில் கடலில் கலக்கிறது. கோதாவரி ஆற்றில் இருந்து ஆண்டுக்கு 1100 TMC நீர் கடலில் வீணாக கலப்பதாக கூறப்படுகிறது. தெலுங்கானா மற்றும் ஆந்திராவின் வடக்கு எல்லையை ஒட்டி செல்கிறது. இங்கிருந்து ஆந்திரா முழுவதையும் கடந்து தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் பாயும் காவிரியுடன் இணைக்கும் திட்டத்தை தான் மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது. இந்த திட்டத்தின்படி கோதாவரி ஆற்றின் துணை நதியான இந்திராவதி ஆற்றில் ஒரு அணை கட்டி அதில் தண்ணீரை தேக்க வேண்டும். அந்த தண்ணீரை தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள காளேஸ்வரம் அணைக்கு கொண்டு வர வேண்டும். அதன் பின்னர் ஆந்திர மாநிலம் பொல்லாவரம் அணைக்கும், அங்கிருந்து நாகார்ஜுன சாகர் அணைக்கும், அதன் வழியாக கிருஷ்ணா நதிக்கும் நீரை கொண்டு வர வேண்டும். அதன் பின்னர் அந்த நீரை பெண்ணாருக்கு கொண்டு வர வேண்டும். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் பெண்ணை ஆற்றில் உள்ள சோமசீலா அணையில் இருந்து காவிரி ஆற்றின் கல்லணைக்கு தண்ணீரை கொண்டு வர வேண்டும். இதுதான் அந்த திட்டம். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஜூன் முதல் அக்டோபர் வரை உள்ள 143 நாட்களில் தமிழகத்துக்கு 84.28 TMC நீர் கிடைக்கும் என இந்த திட்டம் தொடர்பாக மத்திய அரசு அமைத்த குழு அறிக்கை அளித்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டமும் நிறைவேறும் பட்சத்தில் தமிழக தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பற்றாக்குறையே இல்லாமல் போகும். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் லேசான எதிர்ப்பும் உள்ளது. இதையெல்லாம் மீறி இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா என்பது மத்திய அரசும் தமிழக அரசும் வகுக்கும் ராஜதந்திர வியூகத்தில்தான் இருக்கிறது. வணக்கம். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இது ஒரு சோதனையான காலகட்டம். இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நம்ம எல்லாருமே முன்னெடுக்கணும். இந்த கொரோனாவை தடுக்கிறதுக்கு முக்கியமான 3 விஷயமாக சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், முகக்கவசம் அணியிறது, சமூக இடைவெளி, அப்புறம் வந்து கிருமி நாசினியினால் அடிக்கடி கைகளை சுத்தம் பண்ணுறது, நம்ம உட்கார்ற இடம், நம்ம அறைகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது முக்கியமான விஷயம். நான் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன்.
பொதுவாக வந்து நம்ம குடும்பங்களில் நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து விழாக்கள் நடைபெறுது பாருங்கள், நல்ல விஷயம், துக்ககரமான விஷயம். இது என்னன்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சனையை நம்ம இந்த கல்யாண காட்சிக்கு போகல, காது குத்துக்கு போகல, சம்பந்தி வீட்டில் என்ன நினைப்பாங்க, மாமா மச்சா கோச்சுக்குவாங்களே, அங்காளி பங்காளிக்கு தப்பாக நினச்சிக்குவாங்க, ஊருக்குள்ளே நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு என்ன தீர்வுனா, அழைக்கிறவங்களே என்ன சொல்லணும்னா, டே மாப்பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, தயவுசெய்து நீ வராத, நீ வராமல் இருந்தால் தான் உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது, அப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும். இல்லாட்டி வந்து என்னென்னா, போகாமுட்டா நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும். இன்றைக்கி வந்து எத்தனையோ தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்குது, செல்ஃபோனு அது இது, வாட்ஸ்அப்பு, செல்ஃபி, எல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கொரோனாங்கிறது வந்து இப்படியேவா இருக்கும், நிச்சயமாக 6 மாதம் 1 வருஷத்தில் மாறிடும். நிறைய தடுப்பூசிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. தயவுசெய்து தடுப்பூசியை மருத்துவர் ஆலோசனைப்படி கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அதே மாதிரி நம்மளாம் வந்து இந்த கொரோனாவை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் அது இதில் வந்து எத்தனையோ தகவல்கள் வரும். ஆனால் முறையான மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி தான் நடந்துக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நல்ல ஒரு சிறப்பான அமைச்சர்கள் தேர்வாலையும் சிறப்பான அதிகாரிகள் தேர்வாலையும் ஒரு சிறப்பான அரசு அமைஞ்சிருக்குது. அவங்க வந்து மக்களுக்காக ஒரு அற்புதமான களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களோட கைகோர்க்க வேண்டிய காலம் இது. கைகோர்க்க வேண்டிய காலம்னா இப்படி இல்லை, மனம் கோர்க்க வேண்டிய காலம். அதனால் இன்றைக்கி சொல்கிற கைகோர்க்க வேண்டிய காலங்கிறத மனம் கோர்க்க வேண்டிய காலம். இதில் வந்து நம்மளையும் பாதுகாத்துக்கிட்டு மற்றவங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசரத்திலையும் அவசியத்திலையும் இருக்கிறோம். கொரோனாவை வென்றெடுப்போம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். இந்தியாவிற்கே, ஏன் உலகத்திற்கே முன்மாதிரியாக நம்ம தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.